Hi, my dear EPSA students. Part 1 video paathirupinga nenikiren. Ungalku pidichirukum nenikiren. Ungalkana dry fruits cake story kaathikitte irukku. Sari vaanga paakalam. யாருக்கு உதவி செய்ய கூடாது? உதவி செய்வது மனித இயல்புன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம லைஃப்ல நிறைய கரெக்டர் இருப்பாங்க. சோ அந்த கரெக்டருக்குலாம் வந்து உதவி செய்யவே கூடாது. அப்படி நம்ம உதவி செஞ்சா நமக்கு தான் பிரச்சனை வரும். சோ அந்த கரெக்டர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்தவர்களுக்கு துரோகம் பண்றவங்க. எதிரிய கூட மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதிரி வந்து நமக்கு நேரா சண்டை போடுவான், ஆனா துரோகி வந்து என்ன பண்ணுவான், முதுகுல குத்துவான். சோ துரோகிகளுக்கு வந்து என்ன பண்ண கூடாதுன்னா உதவி பண்ண கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, ஆனா மத்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. அத வந்து நம்ம பாப்போம். இன்னைக்கு அவனுக்கு பண்ண துரோகம் நாளைக்கு நமக்கு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இல்லையா? சோ வந்து துரோகம் பண்றவங்கள வந்து நம்ம பக்கத்துலயே வச்சுக்க கூடாது. யாருக்கு துரோகம் பண்ணாலும் துரோகம் தானே. சோ அது மாதிரி கேரக்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா ஹெல்ப் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் ஒன், குறை சொல்பவர்கள். மத்தவங்களை பத்தி உங்ககிட்ட குறை சொல்றவங்க நாளைக்கு நீங்க செய்த உதவியை பத்தி மத்தவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. குறை சொல்றவங்களை வந்து என்ன பண்ண கூடாதுன்னா பக்கத்துல வச்சுக்க கூடாது. அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து என்ன பண்ண கூடாது, ஹெல்ப் பண்ண கூடாது. நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாலும் அதுலயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறை சொல்லுவாங்க. அரை குறையான அறிவை உடையவர்கள். முட்டால் கூட வந்து என்ன பண்ணிடலாம், புரிய வச்சிடலாம். அதே மாதிரி அறிவாள் கிட்ட சொன்னா அதை வந்து ஏத்துக்குவாங்க. இது மாதிரி அரை குறையா இருப்பாங்களே அவங்க கிட்ட சொன்னு வச்சுக்கோங்களே. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. அவங்க கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சோம் விவாதத்துல தான் முடியும். அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நம்மளோட உயிரே போயிடும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது என்னது, வேஸ்ட் தான். ஸோ இது மாதிரியான அறிவை கொண்டவர்கிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதவி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஒழுக்கம் இல்லாதவர்கள். நேராவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்களோட வந்து நட்பு வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண போய் நம்ம தான் வந்து என்ன பண்ணிக்குவோம்னா பிரச்சனை இல்லை மாட்டிக்குவோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேர்மை இல்லாதவர்கள். நம்ம நேர்மை இல்லாதவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பட்டியல நம்மளும் சேர்ந்துருவோம். அப்ப நம்மளும் வந்து நேர்மை இல்லாம போயிருவோம். சோ அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹெல்ப் பண்ணக்கூடாது. இந்த ஐந்தும் சாணக்கியரின் பொன்மொழிகள். நெக்ஸ்ட், உதவி செய்யறதுல நம்ம பார்க்க போறது, நம்ம செய்த உதவி ஒரு காலத்தில் நமக்கே திருப்பி கிடைக்கும். இந்த அளவு கண்டிப்பாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தவருக்கு உதவி செய்தால் பின்னால் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நாம் செய்தது நமக்கே திரும்ப வரும் என்பதுதான் பிரபஞ்ச விதி. நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதுவும் எப்படி தெரியுமா கிடைக்கும், பல மடங்கா கிடைக்கும். நல்லது பண்ணா அதோட பலன் வந்து பல மடங்கா கிடைக்கும். இதே வந்து ஒரு கெட்டது பண்ணா, ஒரு சின்னதுதான் கெட்டது பண்ணிருப்பீங்க, அதோட பலன் வந்து பல மடங்கு கெட்டதா உனக்கு வந்து அமையும். அதனாலதான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க இது மாதிரி கெட்டதெல்லாம் பண்ணக்கூடாது, கெட்டதெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்ல ஒரு அழகான ஸ்டோரி சொல்ல போறேன். இந்த ஸ்டோரி நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா நல்ல விஷயங்களை மறுபடியும் சொல்றதுல தப்பு கிடையாது. ஒரு வயதான பாட்டி அவங்க பேரன் பேத்தியுடன் சூப்பர் மார்க்கெட் போறாங்க. இந்த பாட்டி என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த சூப்பர் மார்க்கெட்ல மலிவான பொருட்கள், விலை கம்மியான பொருட்கள், டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் பொருட்கள், சோ அதை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்க பேத்தி இருக்கால அவங்க தாத்தாவுக்கு பர்த்டே வருது, ஏதாவது பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. அந்த சூப்பர் மார்க்கெட்டே வந்து என்ன பண்றா, அலசுறா. ஃபர்ஸ்ட் எடுத்தோட போய் வந்து ஒரு பிஸ்கட்டை வந்து என்ன பண்றா, எடுத்துடுறா. அந்த பிஸ்கட் வந்து அவ்வளவா காஸ்ட்லியா கிடையாது, உடனே வந்து அதை வச்சிருவா. உடனே வந்து அவங்க பாட்டு கேக்குறாங்க, உங்க தாத்தாவுக்கு இதை காட்டிலும் நீ பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே ஆமா பாட்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றா, அந்த சூப்பர் மார்க்கெட்டே அலசுறா. கடைசியா வந்து என்ன பண்றான்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கேக் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக். சோ அதை சூஸ் பண்ணிட்டா, அதை எடுக்க ட்ரை பண்றா, அவளுக்கு எட்டல. உடனே வந்து அவளுக்கு பக்கத்துல ஒரு இளைஞன் இருக்கும், அதை வந்து என்ன பண்றான், அந்த கேக்க எடுத்து கொடுக்குறான். அந்த கேக்க கையில வாங்கினதுமே அவளுக்குள்ள சந்தோஷம், அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஓடி போய் வந்து என்ன பண்றான்னா பில் போடுறா.
பில் போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாட்டி அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, அமௌண்ட் பத்தல. உடனே வந்து இந்த பேரனும் பேத்தியும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாக்கெட்ல சில்லற காசு எல்லாம் இருக்குல்லையா, அந்த சில்லற காசு எல்லாம் எடுத்து மொத்தமா அவங்க டேபிள்ல வைக்கிறாங்க. அப்பயுமே வந்து அமௌண்ட் பத்தல. உடனே வந்து அவங்க பாட்டு சொல்றாங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கலாடா அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு, போங்க பாட்டி, போன தடவை இதேதான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட இருந்த மொத்த சந்தோஷமும் அந்த ஒரு நிமிஷத்துல வந்து போயிருச்சு. உடனே வந்து அந்த கேக்க வாங்க முடியாம மூணு பேரும் வந்து வெளியில போயிட்டாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன், யாருன்னா மோத அந்த பொண்ணுக்கு எட்டலன் கேக் எடுத்து கொடுத்தான் இல்லையா, அந்த இளைஞன் தான். உடனே இவன் ஓடி போய் அந்த பில் போட்டு அந்த கேக்க வாங்கிடுறான். மறுபடியும் வெளியில ஓடுறான், ஏன்னா அவங்க மூணு பேர் வெளியில போயிட்டாங்க இல்லையா. உடனே வந்து அந்த பாப்பா எல்லாம் பாத்துட்டா, ஏய் பாப்பா பாப்பா நீல அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றான்னா, அந்த கேக்க வந்து அந்த பாப்பாவுக்கு கிஃப்டா கொடுக்குறான். அவங்க மூணு பேரும் அந்த கேக்க வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி கேக்குறாங்க, நீங்க எதுக்கு எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்து அந்த இளைஞன் சொல்றான், எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும், நானும் எங்க அம்மாவும் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம், எனக்கு பர்த்டே வந்ததுனால எங்க அம்மா கிட்ட அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஒரு கேக்க கேட்டேன், எங்க அம்மானால அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த கேக்க வாங்க முடியல, ரொம்பவே அந்த டைம் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்த ஒரு ஜென்டில்மேன் உடனே வந்து அந்த கேக்கை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நீங்க வந்து உங்க அட்ரஸை கொடுங்க, நாங்க காசு கிடைச்சதும் வந்து நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அட்ரஸ் கேட்டாங்க. அந்த ஜென்டில்மேன் உடனே வந்து ஒரு துண்டு சீட்ல ஒரு வாசகம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நான் கஷ்டப்பட்ட போது அந்த ஜென்டில்மேன் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அதனாலதான் இந்த ஹெல்ப்பை வந்து நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க பாட்டி சொன்னாங்க, உங்களோட அட்ரஸ் கொடுங்க, எங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சது நாங்க வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இளைஞன் அந்த குழந்தையோட பக்கத்துல போய், உன்னால ஃபியூச்சர்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். அந்த குழந்தையும் சந்தோஷமா அந்த இளைஞன்கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு சொல்றாங்க, உங்களோட போன் நம்பரையாவது தாங்க, எங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சத உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்க அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த இளைஞன் வந்து என்ன பண்றான்னா, ஒரு துண்டு சீட்ல ஒரு வாசகம் எழுதி அந்த பேத்திக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அந்த கேக்கை வாங்கிக்கிட்டு அந்த பேத்தி வந்து அவ்வளோ சந்தோஷமா அவங்க தாத்தாவை பார்க்க வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதும் அவங்க பேத்திக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துடன் அந்த கேக் எடுத்து அவங்க தாத்தா கையில கொடுத்து அவ்வளோ எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறா. அவங்க தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த செகண்டே அந்த தாத்தா கேக்குறாங்க, இவ்வளோ பெரிய ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க நம்ம கிட்ட அமௌண்ட் கிடையாது, நீ எப்படி வாங்கின அப்படின்னு பாட்டி கிட்ட கேக்குறாங்க. உடனே வந்து அந்த பாப்பா இருக்கால பேத்தி ஒரு துண்டு சீட்டை வந்து கொடுக்குறா, அந்த இளைஞன் கொடுத்த துண்டு சீட்டை வந்து அந்த தாத்தா கையில கொடுக்குறா. உடனே வந்து பாட்டி சொல்றாங்க, நாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கல, அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்த ஒரு இளைஞன் வந்து எங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த துண்டு சீட்டை அந்த தாத்தா ஓபன் பண்ணி படிக்கும் போது அவரோட கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டியது, கண் ரொம்பவே கலங்குச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல அவர் எழுதி கொடுத்த அதே வாசகம் மறுபடியும் அவருக்கே வந்தது. அது என்ன வாசகம் தெரியுமா? A simple act of caring creates an endless ripple. அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் அன்பான உதவியால் ஏற்படும் அதிர்வுகள் முடிவே இல்லாமல் மீண்டும் ஒரு நாள் நம்மையே வந்தடையும். அந்த ஜென்டில்மேன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, நம்ம விதச்ச நல்ல எண்ணம் மறுபடியும் நம்மளே வந்தடைஞ்சிருக்குன்னு. சோ இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எந்த பிரதிபலனும் இல்லாமல் செய்கின்ற உதவி கண்டிப்பா இயற்கை மூலம் ஒரு காலகட்டத்தில் வேறொன்றின் மூலமாக நமக்கே திருப்பி வரும் என்பது பிரபஞ்ச விதி. ஓகே, இப்ப 30 செகண்ட்ல ஒரு வீடியோ போகும், அந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். சேர்ந்தவனுக்கு முடிவே
வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நமக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. மத்தவங்களுக்கு பகிர்ந்து நம்ம உதவி செய்தால் மட்டும்தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், மத்தவங்களும் நல்லா இருக்க முடியும். ஓகே ஃபைன், இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணனும். ஆந்திராவுல எல்லாம் பாத்தீங்கன்னா கமிங் 21 ஆன்வர்ட் ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க. சீக்கிரமே நம்ம ஸ்டேட்லயும் ஸ்கூல் எல்லாம் ரீஓபன் ஆகி நாங்கெல்லாம் உங்களை நேர்ல மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. ஓகே டியர், தேங்க்யூ சோ மச்.